ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் 7.25 இங்கே 1 நேர்புள்ளி வச்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கோலமும் நடுமையத்தில் 7.25 இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ரொம்ப ஈஸியான கோலம் தான், சிக்கல்லாம் எதுவும் இல்லை. ரெண்டு கோலத்துக்கும் ஒரே புள்ளி தான், 7.25.1. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வருஷம் 5.1. அதே மாதிரி இந்த பக்கம் நேர்புள்ளி வச்சிருக்கோம். இந்த 4 வெளியில் வச்சு கூடு உள்ள போடுறோம் ஜாயின் பண்ணுறதுக்காக. பிகினர்ஸுக்கு போட முதல்ல போடும்போது சிரமம் இல்லாத போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோம். இல்லாட்டி போனால் நம்ம பாட்டுக்கு ஈஸியாக போட்டுட்டு போகலாம். கற்றுக்கும்போது முதல்ல இந்த மாதிரி கற்றுக்கிட்டால் அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளிக்கு போய் இப்படி வந்து இந்த மேலே போய் இப்படி வந்து இதை சுற்றி இதில் முடிக்கணும். இதே மாதிரி 4 இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் தனி கலரில் தான் போட்டிருக்கேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 4 போட்டுட்டோம். அடுத்தது மீதி இருக்கிறது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 இருக்குல்ல, இதை இப்படி கொண்டு வந்து இப்படி சுற்றி இதில் போய் இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு ஒரு பக்கத்துக்கும் இந்த 2 இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த 2 இங்கேருந்து வந்து இதை சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த 2 இப்படி வந்து இதை சுற்றி இதில் போய் ஜாயின் பண்ணணும். இந்த பக்கத்துக்கு இந்த 2 இதில் போய் ஜாயின் பண்ணும். ஈஸியாக போடுற மாதிரி இருக்குல்ல. இப்போ கலர் பண்ணுவோமா? இப்போ இந்த கோலம் பார்ப்போமா? இதுவும் ரொம்ப ஈஸி தான்.
இதுவும் அதே மாதிரி ஏழு ரெண்டு வரிசை அஞ்சு புள்ளி ஒரு ஒரு புள்ளி. இதே மாதிரி நடுமையத்தில் நாலு கோடு போடலாம். புள்ளியை வெளியில் வச்சு கோடு உள்ளே போடுறோம் ஜாயின் பண்ணுறதுக்காக. நடுப்புள்ளியை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த ஓரத்தில் இருக்கிற புள்ளிகளை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு புள்ளிக்கும் கீழே வந்து இப்படி போய் இந்த பக்கம் இந்த ரெண்டு புள்ளிக்கும் கீழே இந்த கோடு வந்து இந்த நடுப்புள்ளிக்கு மேலே வந்து இந்த பக்கம் இந்த ரெண்டு புள்ளிக்கு மேலே இந்த ஒரு நடுப்புள்ளிக்கு மேலே இந்த பக்கம் இந்த ரெண்டு புள்ளிக்கும் கீழே வந்து இந்த நடுப்புள்ளிக்கு மேலே கோடு வந்து இதோட ஜாயின் ஆகுது. ஓரத்தில் இருக்கிறத இப்போ நம்ம போட்டுட்டோம், நடுமையத்தில் இருக்கிறத போட போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக இதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக இப்படி போய் இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் போடலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியை சுற்றி இதில் கொண்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி போய் இதில் வந்து இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற கோட்டை ஜாயின் பண்ண போகிறோம். நேராக கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி இப்படி போய் நேராக இதில் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அதுக்காக தான் நம்ம நாலு பக்கமும் கோடு போட்டு சுற்றி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.